ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ரனிங் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஜோக்ரஃபி யூனிட் டூ கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா இந்த கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்ஸ் ஈஸியாக கிடைக்கிற முடிச்சிடலாம் இது ரொம்ப பெரிய லெசன் கிடையாது குட்டி லெசன் தான் ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பாலிட்டிக் சிக்ஸ்த்து டு டென்த்து பாலிட்டி கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் ஏ கிராமருக்கான டெஸ்ட் சீரிஸ் போய்ட்டு அதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியோஸும் அமைச்சிருப்போம் ப்ரீவீஸ் இயர் கொஷின் பேப்பர் போட்டிருப்போம் ஸோ ஜோக்ராஃபிக்கு ப்ரீவீயஸ் இயர் கொஷின் பேப்பரும் சைமல்டேனியஸாக போய்ட்டுருக்கும் ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் டெய்லி கொஷின்ஸ் என்ன கொடுக்குறேனோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோஸ் போடுவோம் அதை படிச்சுட்டு வந்து டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே வந்து டெஸ்ட் இருக்கும் ஒரு அஞ்சு கொஷின் அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுப்போம் ஸோ அதையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா சரி இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இந்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் வெஜிடேஷன்ஸ்லாம் இருக்குது பருவநிலைகள் எப்படி இருக்குது எந்த மாதிரியான மழை பொழிவுகள் நமக்கு வருது அந்த மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் என்னென்ன சீசன்ஸ் ரெயின்ஃபால் எப்படி வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேவா சரி கடகடன் ஷார்ட்கத்தோடு எப்போவும் போல் பார்த்துட்டு போயிடலாம் அந்த மேலே இருக்க கண்டென்ட்லாம் கதை ஸோ அதை படிக்கவே டைமில் விட்டுருங்க கீழே பாருங்கள் தை டூ யூ நோ சீரியஸ் ஈக்குவிட்டபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பிரிட்டிஷ் கிளைமேட் விச் இஸ் நெய்தர் டூ கோல்ட் ஆர் நாட் டூ ஹாட் அதாவது ஈகோட்டபிள் கிளைமேட்டை பிரிட்டிஷ் கிளைமேட்டு வாங்கலாம் எவ்வளோ பெரிய அணியாயம் பாருங்களேன் பிரிட்டிஷ் என்றைக்காவது ஈக்குவலாக இருந்திருக்காங்களா ஒன்று ரேசிசம் பண்ணுவானுங்க நீ ஒய்ட்டு நான் பிளாக்குன்னு இல்லையா இருக்கிறதெல்லாம் புடுங்கி வாங்குவாங்க மண்ண சாச்சி எல்லாம் போவானுங்க எல்லா நாட்டில் இருந்தும் இதுதான் பிரிட்டிஷ் ஆனால் இவங்களுக்கு பேர் ஈக்குவட்டபுள் கிளைமேட்டாக ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவலாக இல்லாத ஒருத்தவனுக்கு தான் ஈக்குவலிட்டின்னு பேர் கொடுப்பாங்க நம்ம சமுதாயத்தில் ஸோ பிரிட்டிஷ் கிளைமேட் ஈக்குவட்டபுள் கிளைமேட் ரொம்பவும் ஹாட்டாக இருக்காது ரொம்பவும் கோல்டாக இருக்காது அவ்வளோதான் ஓகேவா த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஸோ கிளைமேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு விஷயம் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா லாட்டிட்யூட் ஓகே லாட்டிடியூட் அச்சங்கள்னு சொல்கிறது இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீஸு கடலில் இருந்து எவ்வளவு தொலைமட்டம் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து மான்சூன் விண்டு காற்று ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ்னால் நில அமைப்பு ஜெட் ஸ்ட்ரீம்ஸு இங்கே ஒன்று விட்டுட்டு நினைக்கிறேன் ஆல்டிடியூடு வந்து அங்கே கொடுக்கல ஆல்டிடியூடு வரும் ஓகேவா ஸோ இந்த ஆறு விஷயம் தான் சொல்லுவாங்க ஆல்டிடியூடுனா உயரம் ஓகே சரி இப்போ இது கடைக்கடன்னு ஈஸியாக பார்த்துடலாம் லாட்டிடியூட் லாட்டிடியூட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த லாட்டிடியூடுக்குலாம் ஷார்ட் கட் வந்து எவ்வளோ வரும் லாட்டிடியூட் லாங்கிடியூடெலாம் எவ்வளவு இந்தியா யூனிட் ஒனில் ஃபுல்லாக ஷார்ட் கட்ஸில் நம்ம கொடுத்துருப்போம் அங்கே போய் பாருங்க உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் ஓகேவா எதுவுமே டென்த் ஸ்டாண்டர்டில் ஏழு பாடம் இருக்குது இந்த ஏழு பாடம் முடிக்காமல் எக்ஸாம் பக்கம் போகவே முடியாது இந்த ஏழு பாடத்தையும் கஷ்டப்பட்டு படிக்கிறோமானா தேவையே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக ஷார்ட் கட்டில் நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம் அந்த ஷார்ட் மட்டும் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிங்க போதும் க்ராக் பண்ணிடலாம் சரியா சரி லேட்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு டிகிரி இப்படி இருக்குமா நம்ம இந்தியா மேப்பில் இது சும்மா இந்தியான்னு நினச்சிக்கணும் இப்படி இருக்கிறதுல இது வந்து நம்ம எட்டு டு எட்டு டிகிரி நாலு இங்கே முப்பத்தி ஏழு ஆறு இது முப்பத்தி ஆறுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ம் எட்டு நாலு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஓகேவா ஸோ இதுதான் வந்து இருக்கும் நமக்கு இதுக்கு நடுப்புற என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து போகும் கரெக்டாக நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்தியாவே இப்படி ஒரு டிராபிக் ஆஃப் கேன்சரில் போகும் இந்த பக்கம் சவுத்து இந்த பக்கம் நார்த்து சவுத்து பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் டிவைட் ஆகி சவுத்து பக்கம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு ஹை டெம்பரேச்சராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஹை கோல்டு சீசன் வருமா நம்ம பக்கம் ஸ்னோலாம் வருமா பயங்கரமாக பண்ணியில் வந்து தெர்மல் வியர்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது நமக்கு அந்த மாதிரி கிடையாது வெப்பம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் பட் அதுவே வந்து எக் நார்த்தில் வந்து அதெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் தான் இருக்கும் சரியா ஸோ நார்த் வந்து சப் ட்ராபிக்கல் கிளைமேட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இங்கே வந்து பார்த்தோம் நார்த்தில் அப்படின்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து போகும் அதே மாதிரி வெதரும் பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் கூட போய் நிற்கும் சில நேரத்தில் அப்படி ஃப்ரீஸிங்காக இருக்கும் விண்ட்ரு ரொம்ப குளிரும் இவ்வளோ தான் லாட்டிடியூட் லாட்டிடியூட்னா இன்னும் அந்த டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க எட்டு எட்டு நாலு முப்பத்தி ஏழு ஆறுன்னு என் அகெயின் வந்து பார்த்தோன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் சவுத்து நார்த்துன்னு டிவைட் பண்ணுது சவுத்தில் வந்து ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப ஃப்ரீஸிங் வெதர் இருக்காது பட் நார்த்தில் வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் பட் ஃப்ரீஸிங்காக வெதர் இருக்கும் ஆல்டிடியூட் ஆல்டிடியூடு ஈஸி கான்செப்ட் ஆல்டிடியூட்னா ஒன்றுமே கிடையாது உயரம் ஓகேவா அது நம்ம கடல் மட்டத்தில் இருந்து மேலே ஏற 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 நமக்கு வெதர் வந்து சில்லுன்னு ஆகும் இவ்வளோ தான் அங்கே சொல்லியிருப்பாங்க சரியா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது கொஷினில் கேட்கலாம் வெந்தி ஆட்டிடியூட் இன்க்ரீஸஸ் அந்த டெம்பரேச்சர் டேஷனு மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும் அதே மாதிரி கீழே போக போக டெம்பரேச்சர் ஏறும் இப்போ நம்ம காற்றில் இருக்கோம் இதுக்கும் கீழே தோண்டி தோண்டி நம்ம சுரங்கத்துக்குள்ளெல்லாம் போடுறோம் வெதர் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாகும் சரியா ஸோ டெம்பரேச்சர் வந்து எவ்வளோக்கு ஜாஸ்தியாகும் நம்ம ஜாஸ்தியாகும் குத்தும்போது சொன்னால் பார்த்தா இல்லையா ஒரு ஆயிரம் மீட்டருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அதிகமாகும் அப்போ ரெண்டாயிரத்துக்கு பதிமூணு அப்படின்ற கணக்கு அப்படியே போய்ட்டு இருக்கும் ஓகேவா சோ ஒரு ஆயிரம் ஜாஸ்தியாக கீழே இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு இருபது இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரம் மீட்ரு தாண்டி போனோடனே ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி ஆயிரம் மீட்டருக்கு இதாகும் இது பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா நார்மல் லேப்ஸ் ரேட் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு கேட்டு ஆயிரம் டிகிரிக்கு எவ்வளோ அப்படின்னாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இதுதான் ஓகேவா சரி ஸோ அதனால தான் வந்து நமக்கு மவுண்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப கூலராக இருக்குது ஸோ நம்ம சவுத் வந்து என்ன தான் வந்து ஒரு ஹீட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம பக்கம் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸு இந்த ஊட்டி ஏற்காடு இதெல்லாம் வந்து பார்த்தோம் கொடைக்கானல் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா சில்லுன்னு ஆகுது ஏன்னா கடல் மட்டத்துலேருந்து அதே மாதிரி நார்த்லேயும் அப்படி தான் முசோரி சிம்லாலாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஏன்னா அந்த அந்த இது கீழேருந்து நம்ம ஆன்டிடியூட் வேல் ஹைட்டு போக போக சரியா அடுத்து டிஸ்டன்ஸ் இருந்தது சி இது வேறு கடல் மட்டத்துலேருந்து இருந்து உயரம் வேறு கடல் மட்டத்துலேருந்து இருந்து தூரம் வேறு ஸோ தூரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எப்போவுமே கொஞ்சம் சில்லுன்னு அனுபவிச்சுக்குவாங்க காற்றை அதே மாதிரி மழைப்பொழிவும் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் நல்லா நிறைய இருக்கும் ஆனால் தூரமாக போகிறவங்களுக்கு எல்லாமே என்னாகும் இது எல்லாமே கம்மியாகும் அதை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி டஸ் நாட்

வெதரும் வந்து என்னது மழையும் வந்து எப்படி இருக்கும் சில்லுன்னு காற்று வரும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் சரியா அதனால் தான் சொல்கிறாங்க இது வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கடலோடு ஒட்டி இருக்கிறனால ரொம்ப பெரிய வின்டர் கிளியர்லி மார்க்கடு விண்டர் நமக்கு இருக்காது அப்படின்றாங்க டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷம் முழுக்கவே ஒரே சீராக இருக்கும் கடல் பக்கத்தில் நம்மலாம் இருக்கிறனால வருஷம் முழுக்கவே சீராக இருக்கும் ஆனால் நார்த்தில் வந்து இதெல்லாம் கிடையாது ஸோ சீஸ்னல் வேரியேஷன் வரும் அதிகப்படியான டெம்பரேச்சர் அங்கே தான் இருக்கும் குறைஞ்ச வின்டர் ரொம்ப குறைஞ்ச டெம்பரேச்சர் இருக்கிறதும் அங்கே தான் இருக்கும் அதை தான் அங்கே சொல்கிறாங்க ஸோ இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா கொச்சியில் வந்து பார்த்தோன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் வந்து தாண்டாது ஏன்னா இந்த பக்கம் என்ன இருக்கும் அரபிக் கடல் இருக்கிறனால அவங்களுக்கு அப்படி இருக்கும் பட் அதே டெல்லியில் வந்து பார்த்தோன்னா நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே கூட போகும் வெதர் ஏன் அப்படின்னா இன்டீரியர் பார்ட்டில் இருக்குது ஓகேவா ஸோ இன்டீரியர் பார்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு இதுதான் வித்தியாசம் இதை தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா இன்டீரியர் பார்ட் அப்படி இந்த வெஸ்ட் பக்கம்லாம் போயிட்டோம் அப்படின்னா அதே இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஓகேவா நமக்கு வந்து இந்த கடல் பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப மாய்ஸ்டர்டாக இருக்கும் நம்ம ஒரு ப்ரிசிபிட்டேஷன் படிமானங்கள் வந்து நிறையா இருக்குங்கிறாங்க இப்போ இதுவே வந்து எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் கொல்கட்டை எங்கே இருக்குது கடல் பக்கத்தில் இருக்குது அப்போது அதோடய மலைப்பொழிவு வந்து பார்த்தோன்னா நூற்றி பத்தொம்போது சென்டிமீட்டர் இருக்கும் ஓகே அதே பைக்கனர் பைக்கணர்ன்றது ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கிறது ராஜஸ்தானில் இருக்கிறதுக்கு எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ஃபோர் தான் வரும் கடல் இல்லை அந்த பக்கம் பாலைவனம் ஸோ இவ்வளோ வேரியேஷன் நூற்றி பத்தொம்போது எங்கே இருக்குது இருபத்தி நாலு எங்கே இருக்குது இவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்து வரும் அப்படின்றாங்க ஸோ இவ்வளோ தான் ஓகேவா ஒன்றும் கிடையாது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீனாக பக்கத்தில் இருந்தோன்னா நமக்கு வந்து ரெயின்ஃபாலும் ஜாஸ்தியாக இருக்கும் வெதரும் வந்து மாய்ஸ்சராக இருக்கும் நம்மளோட காற்றும் தூரம் போக போக இதெல்லாம் வந்து அப்படி ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும் மிடில் ஆஃப் த இந்தியாவுக்கும் அந்த பக்கம் வெஸ்ட்டு நார்த்து போகும்போது அப்படின்றாங்க ஆனால் மான்சூன் விண்ட் இது ரொம்ப முக்கியம் இவ்வளோ ஆறு விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் ரொம்ப டாமினண்ட்டான ஃபேக்டர் எது அப்படின்னா இந்த விண்டு தான் ரொம்ப டாமினண்ட்டாக இங்கே பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ த மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர் இந்த இந்தியன் நேச்சர் அப்படின்னா அது மான்சூன் விண்டு தான் நமக்கு அதிகமாக பேசுங்கிறாங்க ஒன்றும் கிடையாது அந்த ரெண்டு காற்று வரும்ல சம்மர் சீசன்ஸில் அந்த என்ன சவுத் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு மாற்றி சொல்கிறேன்னா கரெக்டாக தான் சொல்கிறேன்னா ஸோ அந்த அந்த ரெண்டு காற்று தான் வந்து இது ஓகேவா நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைஸ் விழுகும் போது தான் நமக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும் அப்படியே செங்குத்தாக ஒரு ரெண்டு அடிக்கும் போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி ரொம்ப சூடாக இருக்கும் நமக்கு அது எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா மிட் ஜூனில் தான் வந்து சம் சன்ரைஸ் வந்து வேர்ட்டிக்கலாக வரும் ஸோ இது கூட கேட்கலாம் நமக்கு வந்து மிட் ஜூனில் ஓரளவுக்கு சன் கம்மியாகிற மாதிரி தெரியும் அதனால் நம்ம கொஷினை ட்ரிக்கியாக சன்ரைஸ் ஆஃப் வேர்ட்டிக்கல் ஓவர் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா ட்யூரிங் டேஷுன்னு கொடுத்து ஜூனாக மேவான்னு கேட்பாங்க நமக்கு மேல தான் அக்னி நட்சத்திரங்கிறதுனால நம்ம மேனு போட்டுருவோம் பட் அது கிடையாது மிட் ஜூன் மிட் ஜூனில் தான் விழுகும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சம்மருங்கிறது மேயோட எண்ட் ஆகும் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மான்சூன் இது வர ஆரம்பிச்சிடும் ஓகேவா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து வர ஆரம்பிச்சிட்டனால அதாவது ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் இந்த மேப் பார்த்தா ஈஸியாக போயிடும் எங்கடா அந்த மேப்பு ஆ இதுதான் இந்த பாருங்கள் சவுத் வெஸ்ட் மான்சூன் நமக்கு இது இந்த காலகட்டம் தான் மிட் ஜூன் இப்போ தான் நமக்கு வர்ட்டிக்கலாக சன்ரைஸ் வந்து இங்கே அடிக்கும் ஆனால் இங்கேருந்து இங்கே போகுது பார்த்தீங்களா அந்த காற்று அரேபியன்ஸிலேருந்து பே ஆஃப் வந்து போகிற இந்த காற்று அந்த வெதரை அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணி விட்டுருது ஓகேவா இதுதான் இங்கே சொல்கிறாங்க ஓகே இது வந்து நம்ம பின்னாடி வரும்போது டீட்டெயில்டாக படிப்போம் ஏங்கடா ஆ ஸோ இது வந்து இந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணிடுது மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் வருது ஓகேவா ரிலீஃப் ரெயின்ஃபால் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் மாடரேட்லேருந்து ஹெவி ரெயின்ஃபால் இங்கேருந்து போகிற அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது அதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்தியாவோட வெதரை ஸோ மான்சூன் தான் வெதரை வந்து ரொம்பவுமே தீர்மானிக்குது ரிலீஃப் நில அமைப்புகள் ஒன்றும் கிடையாது நம்மளோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அட்டாமிக் ப்ரெஷரு விண்டோட எந்த திசை நோக்கி போகுது இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி தான் நம்மளோட நில அமைப்பு இருக்குது அமௌண்ட் ஆஃப் த ரெயின்ஃபால் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்மளோட நில அமைப்பும் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ ஹிமாலயாஸ் இருக்குதுல்ல நார்த்தில் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் எது கொஷின் மாதிரி வரும் ஹிமாலயாஸ் வந்து இந்த நார்த்தில் இப்படி இருக்கனால இது ஒரு ஆயிடுது இந்த பக்கம் இருந்து ரொம்ப சில்லுன்னு வர வெதரை வந்து இந்த ஹிமாலயா தடுத்து நம்ம பக்கம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குது இப்போ இதுவே கொஞ்சம் நம்ம வந்து சவுத் ஈஸ்ட்டில் கொஞ்சம் மேலே போனோம்னா பயங்கர ஃப்ரீஸிங் வெதர் இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாக்கெட் போட்டுட்டு தான் இருப்பானுங்க பட் இங்கே நமக்கு ஹிமாலயா வந்து நமக்கு என்ன பண்ணிது அதை தடுத்துருது ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்ன தான் நார்த் ஃப்ரீஸிங் இருந்தாலும் ரொம்ப ஓவர் ஃப்ரீஸிங்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஓவராக ஃப்ரீஸ் ஆகி கிடப்பாங்க சில பேர் அந்த மாதிரி இருக்காது ஏன்னா ஹிமாலயா வந்து அது ஒரு பேரியராக தடுத்துரும் அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சவுத் வெஸ்ட்டு மான்சூன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு பருவமழை பெருசாக கொடுக்காது ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அந்த மழைப்பகுதி வந்து தடுத்துரும் வெஸ்டர்ன் காட்ஸ் வரும் பட் நமக்கு வந்து ரெயின் ஷேடோ ரீஜனில் போகிறனால நமக்கு வந்து பெருசாக வராது அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அந்த காண்ட்ரரி வாஸ்த் ஏரியா மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு இதுகெல்லாம் வந்து லீவர்த் சைடுன்னு சொல்லுவாங்க ஓகே வெஸ்டர்ன் கால்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் வந்தாலும் நமக்கு இந்த கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக மழை வராது பட் கேரளா வந்து இதில் நல்ல மழை வரும் நமக்கு கொஞ்சம் ப்ளேஸில் வந்து மழை வரும் ஸோ இதை வந்து எப்படி ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் மங்களூரும் சரி பெங்களூரும் சரி ரெண்டுமே கர்நாடகாவில்தான் இருக்குது பட் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம் தான் இந்த மங்களூரில் இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் இந்த பர்ட்டிகுலர் சீசனில் மழை வருமா பட் பெங்களூரில் வெறும் ஐம்பது ஆனால் முந்நூறு எங்கே இருக்குது ஐம்பது எங்கே இருக்குது இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா ஏன்னால் பெங்களூர் வந்து இந்த லீவர் சைடு மலை மறைக்கப்பட்ட பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கும் ஸோ அது வந்து மழையை மறைச்சிடும் ஸோ மழைப்பொழிவு இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வரும் இவ்வளோதான் ஓகேவா ஒன்றும் கிடையாது பக்கத்தில் பக்கத்தில் தான் இந்த திருச்சி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் இருக்கும் பட் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வந்து இந்த பருவ காலத்தில் வர மழை பொழிவு திருச்சி கோ இந்த பக்கமும் வராது அப்படியே பாதிக்கு பாதி கம்மியாகிடும் பாதிக்கு பாதி வரவே வராது அங்கேனா நல்லாயிருக்கும் இந்த விதரும் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஜெட் ஸ்ட்ரீம்னால் ஒன்றுமே கிடையாது சும்மா காற்று வேகமாக போனால் அது பேர் ஜெட் ஸ்ட்ரீம் அது ஒரு நேரோ ஜோனில் போகும் குறுகலான பகுதி நேரம்னா ஓகேவா ஒரு குறுகலான பகுதியில் சும்மா போயிட்டுருக்கக்கா பட்டாருன்னு வேகமாக அடிச்சு ஜெட் வேகத்தில் போனிச்சோன்னா அது பேர் தான் ஜெட் ஸ்ட்ரீம் ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தேரி என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூனை வேகமாக எடுத்துகிட்டு போகி எங்கே எந்த பக்கமாக போகும்னா டிபட்டியன் பிளாட்டியூ ஓகேவா டிபட்டியன் பிளாட்டியூவில் வேகமாக போகும் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும் அப்படின்னா வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்னு ரெண்டு இருக்கும் ஓகேவா இந்த வெஸ்டர்லி ஜெட் வந்து இதா இங்கே பார்த்தோம்ல இன்னும் இல்லை இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த திபட்டு நோக்கி நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகும்ங்கிறாங்க இப்படியே போய் டிபட்டு நோக்கி இது வந்து இந்த வெஸ்டர்லி அலி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து டிபட்டு நோக்கி போகும் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அப்படியே இது இப்படி ரிவர்ஸில் வந்து இந்த பக்கமாக கொண்டு வரும் இவ்வளோ தான் ஜெட்ஸ்ரீம்ஸோட வேலை வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஸோ ட்ராபிக்கல் டிப்ரெஷன் கொடுத்து நமக்கு இந்த மான்சூன் வர வைக்குது மழை வர வைக்கிது இவ்வளோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட்கட்டில் பார்த்துடலாம் ஓகே தேங்க்யூ ஹாப்பி லர்னிங் ஆல் த வெரி பெஸ்ட்